வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முந்தி இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் வீடியோவுக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடியே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி எங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பூண்டு வந்து நான் 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து 75 கிராம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் பொழுது இஞ்சியோட பூண்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி இது வந்து 100 கிராம் இஞ்சி 75 கிராம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து இங்கே தண்ணி ஊற்றி அரைக்க போகிறதில்ல, ஆயில் ஊற்றி தான் அரைக்க போகிறோம். ஏன்னா வந்து தண்ணி ஊற்றி அரைக்கும் பொழுது வந்து சீக்கிரமாக வந்து பூசணம் பிடிச்சிடும், நம்மளால் ரொம்ப நாளுக்கு வந்து வச்சிருக்க முடியாது. அதனால் வந்து நம்ம இப்போ ஆயில் ஊற்றி அரைக்க போகிறோம். நம்ம அரைக்கிற வந்து அந்த ஜார்லையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஈரம் இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. இதில் நம்ம வச்சிருக்க பூண்டு போட்டுடலாம். இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன். இப்போ இதை நம்ம அடிச்செடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம லைட்டாக ஒரு அடி மட்டும் அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக அரைஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா வந்து ஒரு ஸ்பூன் விட்டு, அந்த ஸ்பூன்லேயும் பார்த்திங்கன்னா ஈரமே இருக்கக்கூடாது, நல்லா இதை எடுத்து விட்டுட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா நைஸ் ஆகிற அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது தடவை அரைக்கும் பொழுது நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு பேஸ்ட் மாதிரி. இப்போ வந்து நம்ம இதையை வேறு ஒரு பவுலில், நீங்கள் வந்து எதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பாட்டில் ஏதாச்சும் இருந்தால் அதில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து எடுக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் சமைக்கிறப்ப ஈரம் இல்லாத ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. ஈரமோட ஸ்பூனில் போட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து க்யூப்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.